அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. ஆனால் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாபி கல்டிவேட் பண்ணிட்டேன். என்ன ஹாபினா, எங்கள் அம்மாவோட உட்காந்து தமிழ் சீரியல் பார்க்குறது. ஆனால் எனக்கு அந்த சீரியல்லே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இருந்தாங்க, வில்லி. அவங்கள பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக வில்லின்னு கண்டுபிடிச்சிடலாம். கேரக்டர் யாரும் எழுதவே மாட்டாங்க. இவங்க வில்லிப்பா எப்படிங்க தெரிய சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பாம்பு போட்டு வச்சுருங்க. பாம்பு போட்டு தான் வில்லியோட கேரக்டர் டிஃபைனிங்க. வேற எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய போட்டு வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஞ்சர்னு அர்த்தம். பாம்பு கூட பரவாயில்ல, ஒருத்தங்க தெரியல சோலார் சிஸ்டம்லாம் வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு க்ளோஸ் அப்பில் ஒரு ஷாட் வேறு, இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டாங்க. பூரா பேர் அவங்க நெத்தில தான் மேம் இருக்காங்க. ஆனால் இந்த ரிக்ரெசிவான கேரக்டர் அந்த அந்த சீரியலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் ரொம்ப ஃபெமினிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த சீரியல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா, வந்து கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன், கடைசி வரைக்கும் இந்த புருஷன் என்ன அடித்தாலும் அவங்களுக்கு நான் மாவுல கேத்துவேன். ஆனால் அதுலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இந்த வில்லி தான். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் இல்லைனாலும் இண்டிபெண்ட் விமனாக இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு 3000 பேருக்கு சிஇஓவாக இருப்பாங்க. பென்ஸில் பெட்ரோல் போட்டு வருவாங்க, ஸ்விஃப்ட் டிசைர் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லிக்கு அந்த சீரியலில் ஒரே பர்பஸ் தான், இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணாலும் காலையில் அதை கெடுக்கணும். சிம்பிளாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லோன் வாங்கலான்னு இருக்கேங்க, கட் பண்ணி வில்லி, இன்றைக்கி நீ எப்படி லோன் வாங்குற நான் பார்க்குறேன். என்ன பண்ணாலும் நான் நீ பல் விளக்கலான்னு இருக்கேன், கட் பண்ணி, இன்றைக்கி எப்படி பல் விளக்குறேன்னு நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு அபத்தங்கள் இருக்குன்னா, எழுதுறதுக்கெல்லாம் யாருமே இருக்கவே மாட்டாங்க சீரியலில். அதில் ஒரு ஒரு இதெல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது ஒரு புலகாங்கிதம் அடைஞ்ச ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வந்து அந்த சீரியலில் ஒரு சீன், சீரியலோட பிளாட் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் சேரணும். அதுக்கே ஒரு 300 எபிசோடு ஆகும். 300 எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு விமோச்சனம், நம்ம போகிறோம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அப்போ தான் சீரியல் வெளிக்கு செகண்ட் மிஷன் வரும். என்னென்னா, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது. மேடம் நீங்கள் சிஇஓ மேடம், உங்களுக்கு 3000 பேர் இருக்காங்க, பென்ஸுக்கு பெட்ரோல் போட்டு வரீங்க, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு சீன் பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து மூளையே வேலை செய்யலை. சில சீன் பார்த்தீங்கன்னா தலை வலிக்கும், அந்த சீன் பார்த்து எனக்கு மூளை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு சீன் என்னன்னா, அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, 300 எபிசோடுக்கு அப்புறம் சார் நம்மளே எக்ஸைட் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு 300 எபிசோட் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் எப்படி யாராக இருந்தாலும் 300 எபிசோட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளே போனால் கதவு சாத்தி லைட் ஆஃப் பண்ணி அடுத்த நாள் கசங்கனை போடவே காட்டுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. நோ, நீ சரி சா அப்படின்னு மியூசிக் போட்டு அந்த பொண்ணு பொறுமையாக நடக்கும். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கத்துலேயே நீ சரி சான்னு திரும்பி பார்ப்பான். சரி, உட்காந்ததுக்கப்புறமாச்சு வேலை கழிச்சு வேலையை பார்ப்பாங்கன்னு கிடையாது. நோ, நம்ம இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லைங்க, தெரியும் உதவி 300 எபிசோட் பார்த்துருக்கேன். அவன் உடனே ஆமாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கணும்னா அவங்களை பேச விட்டாலே அவங்களுக்கு எடுத்துருவாங்க. ஆனால் இந்த மூளை வலிக்கிற ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்து சொல்லுன்னா, ஒரு ஈஸியாக சார் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கணும்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்க? இல்லை சார் நீங்கள் யோசிக்க வேணாம். அவர் உடனே பயந்துட்டார் சார், கயிறு வாங்கணும், சும்மாவுக்கு பெட்ரோல் போடணும், ஓகே 3 in the man 4 in the finger கவலை கிடையாது. இது லாஜிக்காக யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பையனை கடத்தணும் இல்லை பொண்ணை கடத்தணும். பால் சும்பிட்டு பால் கொடுக்குறாங்க, அந்த பாலை குடிச்சிட்டு ஹீரோ வாந்தி எடுத்துறாரு. மயக்க மாத்திரை கலந்துருப்பாங்க நீ நினைப்பீங்க, கிடையாது, பால் கெட்டு போயிருச்சு. எனக்கு அது ஷாக் கிடையாது, கட் பண்ணி வில்லி, பால் கெட்டு போயிருச்சு நினச்சியாடி, நான் தான் கெடுத்துட்டேன். இந்த வாக்கியத்தை ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் கடந்து வந்து அந்த மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்கும். அவர் மட்டும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுப்பேன் நான். அந்த அளவுக்கு இத்தனை இன்னல்களையும் தாங்கிட்டு நான் அந்த சீரியல் பார்ப்பேன். ஆனா என்னாலே தாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அவங்களே வந்து ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. டவுட்டாலாம் பார்க்காதீங்க, சொல்றேன், கேட்டா நீங்களே அழ ஆரம்பிச்சிருவீங்க. என்ன ஆகுனா அந்த அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை என்னன்னா, அந்த ஹீரோ வந்து அவன் தங்கச்சிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அண்ணி வந்து என் கூட படம் பார்க்கவே வரமாட்டேன்ட்டாமா. உடனே அந்த ஹீரோவோட தங்கச்சி பயங்கர குதூகலமாயிட்டு, இன்னைக்கு நீங்கள் அண்ணியோட படம் பார்க்குறீங்க, அதான் வரமாட்டேன்ட்டாலேம்மா, இல்லை நீங்கள் பார்க்குறீங்க, அதான் வரமாட்டேன்ட்டாலேம்மா, அதான் சண்டே டேஸில் 30 மேற்பட்ட திரைப்படங்கள் இலவசமாக தராங்களே, வீட்டில் இருந்தபடி நம்ம எல்லாரும் பார்க்கலாம். சுபா
முடியல. ஏன்னா எங்கள் அம்மாவை திருத்த முடியாது, எனக்கு ரிமோட் கேட்டால் தரமாட்டாங்க, அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஒரு சைடு லாக்டவுனில் எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா அதுக்கு மேலே, அவருக்கு வந்து அந்த பிஸ்னஸ் டென்ஷன் வேறு பயங்கரம். சேல்ஸ் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் மந்த் எண்டில் டார்கெட் முடிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, எல்லா மாதம் கடைசிக்கும் வீட்டுக்கு வந்து கால் பண்ணிட்டு, ஹே யூ நாட் டூயிங் எ ஜாப் ரைட் அப்படி இப்படின்னு தக்கு திட்டிட்டு ஏதாச்சும் உடச்சிருவார். அந்த மாதம் அந்த மாதிரி வீட்டுக்கு பயங்கர டென்ஷனாக வந்துட்டார், பயங்கர டென்ஷன் வந்து யாரையும் திட்டிட்டே இருக்கு, ஹே வாட் யூ திங்கிங் மேன் அப்படின்னு திட்டின்னு டொமான் உடச்சிட்டார், ஃபோனை உடச்சிட்டார், ஃபோனை உடச்சதுக்கப்புறம் திட்டுறாரு, ஹே வாட் யூ திங்கிங் மேன். எனக்கு சம பயம், ஐயோ அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ்ல ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, காப்பாத்தி அவனு கிடுகிடுன்னு ஹாலுக்கு ஓடி போய் பார்த்தா உடச்சது என் ஃபோனை. நான் முடிவு பண்ணிட்டேன், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு இது முடிவு கட்டியே ஆகணும், இல்லாட்டி நம்ம வாழ முடியாது லாக்டவுன்ல இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயத்துக்கும் ஒன்றா தான் பண்ணணும். ஆனால் நான் ரெண்டு பேர் சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த மாதம் எங்கள் அப்பா அதே டென்ஷனில் வந்து எதையாச்சும் உடைக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த த்ரெஷோல்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும், கரெக்டாக அந்த கோவத்துடைய உச்சியை அடையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எங்கள் அப்பா அதே மாதிரி பயங்கர கோவத்தில் வந்து ஹே இதுன்னு கட்டி அந்த உடைக்க வர தருணத்தில் நான் அப்படியே எழுந்தேன், டேடி குக்கித் கோமலி பார்க்குறீங்களா அப்படின்னு ரிமோட்டை கொடுத்தேன். எங்கள் அப்பா, ஆமாண்டா என் வாழ்க்கையில் அது ஒன்று தான் ஓகேன்னு ரிமோட் வாங்கி டொமால் உடச்சிட்டார். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். ஃபினிஷ்.